காலையில 6 மணிக்கு ஹாஸ்பிடல் திறந்தேன். மணி 1 ஆச்சு. இப்ப வரைக்கும் ஒரு பேஷண்ட காணாம. நான் தான் இருக்கேன்ல. நீ மட்டும் தான் இருக்க. நான் வேஸ்ட். டாக்டர் வாங்க உள்ள வந்துருங்க. உட்காருங்க உட்காருங்க. எந்த உடம்புக்கு வயித்தெரிச்சலா இருக்கு டாக்டர்? யார பார்த்த வயித்தெரிச்சல்ன்ற? என் வயிறு எரியுது டாக்டர். சரி நைட் என்ன சாப்பிட்ட? 4 பாக்கெட் சாராயம், 2 பாக்கெட் ஊறுகாய், அதுல காரம் பத்தல எண்ணு, 3 பச்சை மிளகாய். இப்படியே பாலா பண்ணு. வயிறு மாத்திரம் இல்ல, ஒரு நாள் நீயே எரிஞ்சுவ. கைய காட்டியா? என்னைய கை கொல்லிக்கிட்ட மாதிரி எரியுது. நர்ஸ் நான் தான் இருக்கேன். அந்த தர்மாமீட்டர் எடுமா ப்ளீஸ். காட்டியா போங்க டாக்டர், எனக்கு வெக்கமா இருக்கு. இவ்வளவு ஓபனா வந்திருக்கு, ஆ காட்டுறது என்ன இறக்கம்? எனக்கு படிக்க தெரியாது சார். ஐயோ நான் அந்த கேக்கலையா? வாயா காட்டியா? ஐயா போய் உட்காரியா. இவனுக்கு எல்லாம் நான் எப்படி வைத்தியம் பாக்குறது? நான் தான் இருக்கேன்ல. நீ போய் பக்கத்துல உட்காருமா. போமா. நெக்ஸ்ட். ஒருத்தனை வரமாட்டான் டாக்டர். என்ன டாக்டர்? கை காலெல்லாம் குடையுது. கை காலெல்லாம் குடையுதா? உனக்கு இருக்கிற எல்லா வியாதியுமே எனக்கு இருக்கு. நானும் டாக்டரா வந்து பாக்குறேன். ஒன்னும் ஒர்க்கவுட் ஆகல. டவுன்ல போய் நல்ல டாக்டரா பாரு. நான் ரெஸ்ட் எடுக்கணும். ப்ளீஸ் கெட் அவுட். ஆமா. அப்ப நான் புறப்படுறேன் டாக்டர். யாரது? ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? இனிமே நீங்க மாத்திரை கொடுக்கும் போது கொஞ்சம் சின்ன மாத்திரையா கொடுங்க. நீங்க கொடுக்கற மாத்திரையால முழுங்க முடியலையே. ஐயோ நான் உனக்கு மாத்திரை கொடுக்கவே இல்லையே. இப்பதானே இவ்வளவு நேரத்துக்கு டியூப் மாத்திரை கொடுத்தீங்க. அட நாசமா போனவனே தர்மாமீட்டர் அது. ஐயோ நான் டியூப் மாத்திரை நினைச்ச முழுங்கிட்டேன். பேதி மாத்திரை போட்டு வைக்கற பக்கம் ஓடி போயிடு. உங்களை எல்லாம் பேச நினைச்சா என்னடா பண்றது? நான் இருக்கேன். போமா கிளம்புமா. ஆக மொத்தம் இது ஆஸ்பத்திரி அல்ல.